tn.government.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து வாட்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த மோர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிமாண்ட்மெண்ட்டுக்காகவும் வெளியிட்ருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் விட்ருக்காங்க, அண்டு ஹவுசிங் அண்டு ஊபர் டெவலப்மெண்ட்டுக்கும் விட்ருக்காங்க, அண்டு வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் விட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சோசியல் சோசியல் வெல்ஃபேர் அதாவது உமன்ஸ்க்கு அந்த மாதிரி விட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக், அதாவது எலக்ட்ரானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அதாவது ரெகுலேட்டரி கமிஷன்லேருந்து தான் உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலே போதும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் இருந்தாலும் சரி, ஃபைனான்ஸில் இருந்தாலும் சரி, அப்புறம் காமர்ஸில் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எக்கனாமிக் லா ஆர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதால இவங்க எதுவுமே சொல்லலை. அண்ட் 65 இயர் வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டு 65 இயர் வரைக்கும் நீங்கள் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா 2003 அதாவது 2003 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடத்துல இருப்பினாலும் அவ்வளோ இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை உங்களுக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. அண்ட் சேலரி அண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலர் கமிஷனில் சேலரி அண்ட் அலவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் சர்வீஸை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து எதில் நீங்கள் சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துக்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் 4/10/2024 அன்றைக்கி 6:00 வரைக்கும் ஈவினிங் 6:00 நீங்கள் இதுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இது பண்ணலாம் சரிங்களா. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஜாப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கன்சல்டன்ட், பிஎம் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்குற இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது யூனிட் செல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, படித்து பார்த்துக்கோங்க. அண்டு கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் எவ்வளோ சேலரி இருக்குது அண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது, 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் கன்சல்டன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது, 75,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். பிஎம் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது, 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி இருக்குது, 15,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோசியல் வெல்ஃபேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டிஎன் அதாவது டிஎன் சோசியல் வெல்ஃபேர் tngovernment.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். 4/10/2020 இன்னும் 4 நாள் தான் இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து எங்கே கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் சோசியல் வெல்ஃபேர் ஆஃப்டர் ஜனி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோசியல் வெல்ஃபேரோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா. சீனியர் கன்சல்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடீஸ் இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே. கன்சல்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரியில் வந்து மாஸ்டர் அப்படி இல்லைன்னா பப்ளிக் பாலிசி, சோசியல் ஸ்டடீஸ் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் 65 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதோட கீழே ஸ்கோர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் 3 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத இவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பிஸ்னஸை பற்றி நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் பாலிசி அண்ட் சோசியல் ஸ்டடீஸ் அண்ட் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிமாண்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணவே போதும்,
இந்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி தான் டைரெக்டாக வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். சோசியல் வெல்ஃபேர் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு டைரக்டர் இருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் அந்த த்ரீ டாட்டு அந்த மாதிரி இருக்கும், அந்த கிளிக் பண்ணவே போதும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே தெரியும். இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெக்யூர்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன ஓப்பன் ஆயிருக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இதுதான் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருந்தோம். இப்போ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், அவங்க வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பிடிஎஃப்பை கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ